சரி சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்துருவோம். வலிக்குதே வலிக்குதே, ஒரு வேகத்துல குதிச்சுட்ட முட்டி பேந்துருச்சு. ஹே காய்ஸ், எப்படி மாஸ்டர் இருந்துச்சா என் ட்ரீம்? ஸோ நீங்கள் பார்த்துருக்க மெர்லினாஸ் நான் அவங்க மெர்லினா போகிற வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் போட்டாவே வியூஸ் ஏற மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கண்டென்ட்லேயும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு நான் வந்துட்டேன். வெறும் மாண்டேஜ் போட்டால் எவனும் பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ கண்டென்ட் போட்டால் கொஞ்சம் ரீச் ஆகும்ல, ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லீவ் வேறு விட்டாங்க காலேஜுக்கெலாம், தேர்ட் செம் சிக்ஸ்த்து செம் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில்லக்குட்டிகளா டென்த்து பசங்களா, உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட். நாளைக்கே நாலு கழிச்சாலும் தெரியல, பட் எனக்கு ஒரு நாள் ரிசல்ட். நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் கமெண்டில் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்னொரு விஷயம், சரி இன்னொரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கேவலமாக ரேங்கில் அடி வாங்குவோம்டா இந்த மேட்ச். ஏன்னா இது ஏதோ போர்டு இருக்குது, என்ன ஆகுது, ஸ்னோஃபாலு இங்கிட்டு இருக்கு. போட் சிட்டி 800 கிலோமீட்ரு, ட்ரெயின் செக்ஷனு 50 கிலோமீட்ரா. ஏண்டா என் கிரையில் போர்டு வைக்க சொன்னாலே ஒழுங்காக வைக்க மாட்டானுங்க. கரீனா பரவாயில்ல, இதையாவது ஒழுங்காக வச்சுருக்கானுங்களேன். நானும் ரொம்ப நேரமாக ஒரு 2 கிலோ அடிச்சுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கேன், ஒருத்தனையும் காணும். எங் அதே அந்த தாவாரத்தில் வந்து சிக்கிடாண்டா. ஆமாம், மேலே என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? ஏடு அந்த எக்ஸம்பைட்டை ஊரே சுருக்கு சுருக்கு மாண்டியில். இந்த எக்ஸம்பைட் என்னன்னு தெரியல காய்ஸ், அடித்தா ஹெட்டில் தான் அடிப்பேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம எப்போவுமே இந்த வெண்டிங் மிஷினில் ஏதாவது வாங்குறது பழக்கம். சரி, நம்மள்ட்ட ரூட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷினில் எதாவது வாங்குவோமா? ஆக்சுவலாக அந்த வெண்டிங் மிஷினில் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில போல் பைத்தியக்காரங்களும் அக்குள்ள வந்து அப்பி விட்டுருவானுங்க. அப்பப்போ ஒரு நாள் நான் வந்து வெண்டிங் மிஷினில் லூட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஒரு அக்கா என்னை தலையிலேயே வந்து சாத்திடுச்சு. அன்னையிலேருந்து அந்த வெண்டிங் மிஷினில் லூட்டு எடுத்தாவே போதும், எங்கேயாவது சுற்றி முற்றி யாராவது இருக்காங்கன்னு தான் பார்த்துட்டு எடுப்பேன். இல்லைனா இப்போ எடுக்கவே மாட்டேன், ஓடியே போய்டும். அப்படி நம்மள்ட்ட க்ளூ வால் கம்மியாக இருக்குது, பேக் பேக்கல், ஸோ அதை எடுத்துக்கலாம். ஏர்ட்ராப் இருக்குது, ஆனால் அந்த பாக்ஸை ஓப்பன் ஆகலை. ஏண்டா அத்தம் பெரிய ஏர்ட்ராப்பு கணக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த லூட் உங்களுக்கு கணக்கு இல்லையா? சரி, நம்ம அவ்வளோதான் ஜோன் வந்துச்சு, கீழே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஏவனா விஎஸ்எஸ் எக்ஸ் வச்சு அடிக்கிறான் ஜாமி. இங்கே வேறு நேரம் கிடையாது, லூட்டை போட்டு சாவடிக்கிறானுங்க. எவனும் ஓடி வர மாதிரி இருக்கே, நீங்கள் பார்த்தீங்களா? தா ரிவைன் சிக்கிட்டாண்டா செவ்வாலை மாட்டிக்கிட்டே அடை நில்றா வரண்டா. எவ்வளோ தைரியம் தான், நான் இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு தெரியாமல் கண்ணை மூடிட்டு ஓடுவேன். கண்ணை மூடிட்டு ஓடுறானா சிக்கிட்டா? இப்போ தான் வந்து நிற்கக்கூடாது, இப்படியே தாலையிலேயே சொறி விட்டுற மாதிரி ஒழுங்காக ஓடி போயிரு. மறுபடியும் இன்னொருத்தோண்ணா, டேய் எங்கடா இருக்க, நீங்கள் பார்த்தீங்களா வேணா, இப்போ வரங்க வரோம் பாருங்க. இப்போல்லாம் ஏறி வந்தால் இப்படி தான் இறங்கி வந்து இப்படி அடிச்சுடியோ. ஏய் ஏய் ஏய், ரூம் ஆச்சு நினச்சா அடிக்கடி நான் இப்படி பண்ணிவிட்றேன், எனக்கு வேறு சளி பிடிச்சிருக்கு. சரி, உடம்பு தெரியல கைஸ் கொஞ்சம், அதனால் வீடியோவில் அடிக்கடி அப்படி பண்ணி பே கோச்சிக்கு அது யாரும் ஏய் வந்து மாட்டிட்டேன்டா, வாண்டடா வாடா. அரே நான் ஒரு யூஎம்பி பிளேயர்ன்றத உங்ககிட்ட நிரூபிப்பேலே, அடி போடு. ஒட் டேப் தான் அடிப்பேன்ட்டு ஒரு உறுதியோடு இருக்கேன், அவன் அழுத்தி பிடிச்சிடும் போல. ட்ராக்கே ஆக மாட்டேது, கருபோ தான் வேறு அடிக்கடி இந்த ராஜதந்திரத்தை வேறு யூஸ் பண்ணிடுறேன், கருபோ. ஐயோ போச்சு, சேர்த்து போட. என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்து மாதிரி இப்படி தான் இருந்துச்சு என் மைண்ட் வாய்ஸ். என்ன பார்க்குற, துப்புறானேண்ணா, உன்னை மூஞ்சில் வேற யாரும் துப்பிடக்கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கேடா.